நான் டாக்டர் ஷண்முகசுந்தரம், கன்சல்டன்ட் யூரலஜிஸ்ட், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபள்ளியிலேருந்து பேசுகிறேன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் செக்ஷுவல் ஹெல்த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யூஸ்வலாக இல்லை. செக்ஷுவல் ட்ராமா, விகரஸ் இன்டர்கோர்ஸ் கேன் ப்ரீடிஸ்போஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இன் உமன். அதனால தான் நாங்கள் நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் யூ ஹவ் டு எம்டி த பிளாடர் அப்படிங்கிறது சொல்லுவோம். பெரினியல் அண்ட் பெரியுரத்ரல் காலனைசேஷன் வந்து வென் கம்பேர்ட் டு மென் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் சின்ன சின்ன இன்ஜுரிஸ், யூரின் பை தேக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அதிகமான சான்சஸ் உண்டு பண்ணும். செக்ஷுவல் ஹெல்த்துக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் இன்டைரக்டாக இட் கேன் அஃபெக்ட் தி இன்டிமசி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் கிடையாது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரின் கலர் சேஞ்ச் வந்து நார்மலாக நம்ம திரவ அளவை பொறுத்து தான். நம்ம நிறைய தண்ணி குடித்தோம்னா யூரின் கலர் வெள்ளை வெள்ளைன்னு போகலாம். சரியாக குடிக்கல அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் யூரின் போகும். ஸோ யூரின் கலர் கொஞ்சம் டார்க்காகவும் ஃபவுல் ஸ்மெல்லிங் யூரின் இருந்தால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு சான்சஸ் அதிகம்.